ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலான்னு தெரியுங்களா? நான் வந்து ஒரு அடை வந்து செய்யலான்னு இருக்கேன். அடை மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு, இது துவரம் பருப்பு, ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு, சிறு பருப்பும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு முக்கால் கிளாஸ் நான் எடுத்துருக்கேன். இதால் சாப்பாட்டு அரிசி ஒரு கிளாஸும், இந்த கிளாஸால் தான் இட்லி அரிசி ஒரு கிளாஸும் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் ஒரு கால் கிளாஸ் உளுந்து இதையும் போட்டு நல்லா கழுவிடலாம். கழுவி ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாயும் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இதுவும் ஊறட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. மிளகாய் வேணா கூட இதிலே கூட போட்டுக்கலாம். ஊறட்டும், நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 3-4 ஹவர்ஸ் இது ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, காலையில் ஒரு 5 மணி நேரம் அப்படியே 3 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சீரகம். என்னுடைய மெத்தட் நாங்கள் இப்படி தான் செய்வேன். போட்டுக்கணும், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை கொர கொரன்னு அரைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொர கொரன்னு இருக்கணும். இது எல்லாமே அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை அரைச்சிட்டோம். இது லாஸ்ட்டு. இது இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணான்னா விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒருத்தொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. இது வந்து நான் என் மெத்தடில் செய்வேன். ஒரு நிறைய வெரைட்டியும் இருக்குது இதில். நம்ம வந்து ஒரு வெரைட்டி கிடையாது, நிறைய செய்யலாம். இது நான் ஒரு வெரைட்டி செய்கிறேன், இன்னொரு வாட்டி வேறு மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஜீரகம் கடுகு போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம், பெரிய வெங்காயம், நான் ஒரு 3 வெங்காயம் கிட்ட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம், நமக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாக கூட இருக்கலாம். அதுக்காக வந்து கொஞ்சம் பெருங்காயம் நல்லாவே செஞ்சு பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா நம்ம வதக்கிடுறோம். நம்ம வந்து அந்த பருப்புக்கு இதை அரைச்சதுக்கு போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக போடுங்க, சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதக்க விடுங்க. ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு 50% வதங்கினா போதும். இது வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி தழை போடுங்க. இதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தழை போட்டாச்சு. போட்டுட்டு இது வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சரி, இதில் கொஞ்சம் தண்ணி வேணும், ஏன்னா நமக்கு திக்காக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிக்குங்க. அலசிட்டு இதை ஊற்றுற பதத்துக்கு நம்ம அடை ஊற்ற போகிறோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து முருங்கைக்கீரை இருந்தால் கூட போட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அவங்க ஒருத்தொருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. இது வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படியே நம்ம அரைச்சிட்டு இது வந்து புளிக்க வைக்க வேண்டாம், அப்படியே தான் சேர்க்கணும். ஒரு தவா வச்சுடுங்க. தவா நல்லா சூடானதும் இது போட்டு பரப்பிடுங்க. இது அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக தான் இருக்கும். இது வேணும்னா சட்னி ஏதாவது வேணுனாலும் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க இஷ்டம்தான் அது. இது நல்லா நம்ம கொஞ்சம் எண்ணெய் நல்லா சுற்றி நிறையவே விட்டுங்க. இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அப்படி இதை சுற்றி எடுத்து விடுங்க. இவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இதாவே நல்லா வேக விடுங்க. உருளாக வேணால் கொஞ்சம் நிறைய நேரம் விடுங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தோசை ஊற்றி எடுத்தாச்சு. ஒரு அடை இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நான் இன்னொன்று ஊற்றிருக்கேன். இது வந்து உங்கள் இஷ்டம், நம்ம தேங்காய் சட்னி, வேர்கடலை சட்னி, அவியல், நம்ம காய்கறிலாம் போட்டு அவியல் செய்வாங்களா, அது கூட சில சாப்பிடுவாங்க. பாப்பா வந்து எதுவுமே வேணாம், எனக்கு அப்படியே வேணும்னு சொல்லியிருக்கா. நான் சட்னி அரைக்கணும், தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். இப்போதைக்கு இப்படியே செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ முருகலாகவும் இருக்குது, இந்த பக்கம் வந்து சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா 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 எட்டு லட்சம் காணும்.